இது வரைக்கும் ஸ்பீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஆட்டத்துடைய 24வது ஓவரில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நேயர்களே, இன்றைக்கான கிரிக்கெட் பற்றின நியூ அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க இப்போ ஆட்டத்துடைய 24வது ஓவரில் நடந்த ஒரு ட்விஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஜோகன்ஸ்பர்க் நகரில் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கு. டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 202 ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க. அதிகபட்சமாக KL ராகுல் 50 ரன்களை எடுத்திருந்தார். நட்சத்திர வீரர்கள் ரஹனே, புஜ்ரா ஆகியோர் சொதப்பிய நிலையில் தமிழக வீரர் அஸ்வின் 45 ரன்கள் விளாசியிருந்தார். இதுக்கப்புறமா 35 ரன்களுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ஸ்கோருடன் தென்னாப்பிரிக்கா அணி ரெண்டாவது நாள் ஆட்டத்தையும் தொடர்ந்தாங்க. எல்கர் பீச்சர்ஸுடன் இருவருமே இந்திய அணி வேகப்பந்து வீச்சு தாக்க பிடிச்சு விக்கெட்டுகளை பாரி கொடுக்காம போராடியும் வந்துட்டு இருந்தாங்க. பும்ராவும் முகமது ஷமியும் தங்களுடைய பந்து வீச்சு மூலமா தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு நெருக்கடியும் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில ஆட்டத்தினுடைய 24வது ஓவர்ல ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்க கேப்டன் டீன் எல்கர் முதல் டெஸ்ட் போட்டியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல சதத்தை நோக்கி விளையாடினாரு. இதனால அவரது விக்கெட்டை குறி வச்சு பும்ரா தொடர்ந்து பந்து வீச அதற்கு பலனும் கிடைச்சிருக்கு. பும்ரா வீசிய பந்து எல்கரின் பேட்டில் பட்டு அதனை ரிஷப் பந்த் கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஆனால் பந்து பேட்டில் பட்டுச்சா அப்படின்ற களத்தில் இருந்த நடுவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் மூன்றாம் நடுவரின் உதவியை நாடியிருக்காரு. சாஃப்ட் சிக்னல் அவுட் அப்படின்னு கொடுத்திருந்தார். இதனை அடுத்து மூன்றாவது நடுவர் காட்சிகளை ரீப்ளே செய்து பார்த்தாரு. அப்போது பந்து பேட்டில் படாதது தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. இதனையடுத்து பெரிய திரையில் மூன்றாவது நடுவர் நாட் அவுட் அப்படின்னு கொடுப்பதற்கு பதிலாக அவுட் அப்படின்னு மாற்றி கொடுத்திருக்காரு. இதனால எல்கரின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டதாக இந்திய வீரர்கள் நினைச்ச நிலையில் மூன்றாவது நடுவர் அது நாட் அவுட் தான் அப்படின்னு மீண்டும் பெரிய திரையில காட்டினார். இதனால இந்திய அணி வீரர்கள் ஏமாற்றத்துடன் அடுத்த பந்த வீச போயிருக்காங்க. ரெண்டாவது விக்கெட்டுக்கு எல்கர் பீட்டர்சன் ஜோடி 50 ரன்களுக்கு மேலே சேர்த்து விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தென்னாப்பிரிக்க கேப்டன் டீன் எல்கர் செய்த விமர்சனத்திற்கு பேட்டால பலத்த அடி கொடுத்திருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்று வந்துட்டுருக்கு. பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தொடங்கிய இந்த ஆட்டத்தில் இந்திய அணியை ஒற்றி ஆளாக போராடி காப்பாற்றியிருக்காரு அஸ்வின். ஓப்பனிங்கில் கேப்டன் KL ராகுல் மட்டும் அரை சதம் அடிக்க மற்ற எந்த பேட்ஸ்மேனும் அவருக்கு கை கொடுக்கல. புஜ்ரா 3, ரஹனேன் டக்குன் அவுட் ஆகி, ஹனுமா விஹார் 22, ரிஷப் பந்த் 17 அப்படின்னு அனைவருமே வந்த வேகத்தில் வெளியேறியதால் இந்திய அணி 116 ரன்கள் எல்லாம் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு. அப்போது களமிறங்கிய ரவிச்சந்திரன் அஸ்வின் முழு நேர பேட்ஸ்மேனை அடிக்க திணறிய பிச்சில் பவுண்டரி மழையை பொழிஞ்சிருக்காரு. தென்னாப்பிரிக்காவின் முன்னணி பவுலர்களை அவரை பிழைக்க இது டெஸ்ட் போட்டியா அல்லது T20 போட்டியா அப்படின்னு ரசிகர்கள் குழம்பியிருக்காங்க. வெறும் 50 பந்துகளில் 46 பந்துகளை சந்தித்த அஸ்வின் 46 ரன்களை விளாசியிருக்காரு. அவருடைய உதவியால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 202 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க கேப்டன் டீன் எல்கரின் நக்கலுக்கு அஸ்வின் பதிலடி கொடுத்ததாக ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பே டீன் எல்கர் கொடுத்த பேட்டியில் அஸ்வினின் பவுலிங் தென்னாப்பிரிக்காவுக்கு எடுபடாது, இந்தியாவில் அவர் சிறப்பாக செயல்பட்டதை வச்சு தென்னாப்பிரிக்காவில் சிறப்பாக பந்து வீசுவார் அப்படின்னு கருதக்கூடாது அப்படின்னும், அஸ்வின் சிறந்த ஸ்பின்னர் தான் ஆனால் இங்கு அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இந்த நிலையில் பவுலிங்கில் தான் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார். பேட்டிங்கில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு காற்று என்பது போல ஒவ்வொரு பந்தையும் சொல்லி சொல்லி அடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட பேட்ஸ்மேனை தான் இந்திய அணி எவ்வளவு நாட்களாக பேட்டிங்கிற்கு உதவ மாட்டாரு அப்படின்னு ஒதுக்க வச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில புஜ்ரா ரஹானி ஆகியோரின் விஷயத்துல முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் பரபரப்பு கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அவர்கள் எதற்கு அணியில இருக்கிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் புலம்பும் அளவிற்கு சென்று விட்டது ரஹானி புஜ்ராவினுடைய தற்போதைய நிலை. ஒரு காலத்துல இந்திய அணியின் தூணாக நின்று பல வெற்றிகளை தந்தவர்கள் அப்படின்ற காரணத்திற்காக தான் இன்னமும் அவர்கள் மீது தேர்வர்கள் குழு ஓரளவிற்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால்
அவர்களுடைய நம்பிக்கையை சுக்கு நூறாக உழைச்சி வருகின்றனர் இந்த இருவருமே. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரஹனே, புஜரா ஆகியோர் பெரிய ஸ்கோர் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. ஆனாலும் நாங்கள் மாறவே மாட்டோம் என்பது போல புஜரா மட்டை போட்டிருக்காரு. 33 பந்துகளை சந்தித்த அவர் வெறும் 3 ரன்களை மட்டுமே எடுத்து அவுட் ஆகியிருக்காரு. அதற்கு அடுத்த பந்திலேயே ரஹனே கோல்டன் டக்னு அவுட் ஆகி நடைய கட்டியிருக்காரு. இந்த நிலையில் இது குறித்து பேசியிருக்க கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணிக்குள்ள புஜ்ரா மற்றும் ரஹனேவினுடைய இடங்கள் குறித்து பிரச்சனை வலுத்து வருது. ஆனால் இன்னைக்கு விழுந்த 2 விக்கெட்டுகளின் மூலமாக அவர்கள் இருவருமே தங்களுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள இன்னும் ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் பாக்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. அதாவது 2வது இன்னிங்ஸ்ல தான் அவர்களுடைய வாழ்வா சாவா ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஹனே, புஜ்ரா ஆகியோர் மோசமான ஃபார்ம் காரணமா முதல்ல தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்துல சேர்க்கப்படுவதாகவே இல்லை. ஆனா அவர்கள் மீது அதீத நம்பிக்கை வச்சிருந்த ராகுல் டிராவிட் சண்டை போட்டு அவங்களை இந்திய அணியுடன் அழைத்து போயிருக்காரு. ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல இருவருமே ஃபார்ம் சரியாகிவிட்டதா அப்படின்னு காத்திருந்தாரு. ஆனா தற்போது டிராவிட்டே மனமுடைந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. இதனால இனி யாராலுமே அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியாது. அவர்கள் இருவரின் இடத்திற்கு போட்டியாக இந்திய அணியுடைய ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் ஹனுமா விகாரி அப்படின்னு 2 வீரர்கள் காத்திருக்காங்க. தங்களுடைய ஃபார்மை நிரூபித்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லையே அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் ஆதங்கத்திலையும் இருக்காரு. ஒருவேளை 3வது டெஸ்ட்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா புஜ்ரா ரஹனேவால அணிக்குள்ள நுழைவது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த நிலையில் இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 229 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையான 2வது டெஸ்ட் போட்டி ஜோகன்ஸ் பார்க்கில் நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த போட்டியில் முதுகுவலி காரணமாக விராட் கோலி விலகிய நிலையில் KL ராகுல் கேப்டனாக செயல்படுறாரு. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருந்தாங்க. இதன்படி முதல்ல களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 202 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக KL ராகுல் 50 ரன்னும் அஸ்வின் 46 ரன்னும் எடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து 2வது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இதில் 202 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸை தொடங்கினாங்க. இதில் களமிறங்கிய கீஹன் பீட்டர்சன் அறிமுக போட்டியிலேயே அரைசதம் அடித்து அசத்திருந்தார். இதனால மதிய உணவு இடைவேளை வரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணி 4 விக்கெட் இழப்புக்கு 102 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா களமிறங்கிய ஜென்சன் மற்றும் கேஷவ் மகரஜ் 21 ரன்கள் எடுக்க இறுதியாக தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட் இழப்புக்கு 229 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. இதனால் இந்திய அணியை விட 27 ரன்கள் முன்னிலையில் தென்னாப்பிரிக்கா அணி இருக்காங்க. இதில் இந்திய அணி தரப்பில் ஷர்துல் தாகர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன்முறையாக 7 விக்கெட் கைப்பற்றி அசத்திருக்காரு. இதையடுத்து முகமது ஷமி 2 விக்கெட்டும் பும்ரா 1 விக்கெட்டும் கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கப்புறமா 27 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருக்கு.